இளைஞர்களை ஒருங்கிணைச்சு எல்லாரையும் படிக்க வச்சு ஒரு நல்வழிப்படுத்தின ஒரு ஒரு பெரிய ஆளுமை. இந்த இழப்பு வந்து ஈடு செய்ய முடியாத இழப்பு, குறிப்பாக அந்த இளைஞர்கள் அவரோட இருந்தவங்க அவரால் இன்ஸ்பயர் ஆகி இன்றைக்கி வெவ்வேறு இடங்களில் படித்து பெரிய இடங்களில் இருக்கிற அந்த இளைஞர்களுக்கும் இன்றைக்கி அவரை ரோல் மாடலாக வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கும் அது வந்து ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு, இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பெரிய மரணம். சார், அவருடைய உடலை வந்துட்டு அவருடைய கட்சி அலுவலகத்தில் வந்து அடக்கம் செய்ய விரும்புகிறாங்க, அரசு அனுமதிக்க விடலை, நீதிமன்றத்தில் நாடியிருக்காங்க, எப்படி பார்க்குறீங்க? நீதிமன்றத்தில் நாடி இருக்கிறது சரியான ஜட்ஜ்மெண்ட் வரும்னு நினைக்கிறேன். இல்லை, அவங்களுடைய விருப்பம் என்னவோ அதை செய்கிறது தான் சரின்னு எனக்கு தோணுது. சார், இது ஒரு இயற்கை மரணம் இல்லை, இது வந்து ஒரு படுகொலையாக பார்க்கப்படுகிறது. எப்படி சார் பார்க்கப்படும்? படுகொலை தான், படுகொலை தான். அப்படி எப்படி சார் இந்த மாதிரியான கொலையை நீங்கள், அதுவும் ஒரு தலைவர், ஒரு கட்சியோட தலைவர், முக்கியமான ஆளுமைன்னு சொல்கிறீங்க, இந்த கொலை எப்படி? இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது தான், இந்த வன்முறை வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஒரு 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 கட்சியினுடைய மாநில தலைவர் அவருடைய மரணம் இப்படி நிகழ்றது வந்து உண்மையாக கண்டிக்கத்தக்கது. இல்லை, இந்த கொலை வட்டத்தில் வந்து உண்மையான குற்றவாளிகள் வந்து கை செய்யலான்ற மாதிரி தகவல் வருது, ஆனால் காவல்துறை தரப்பில் வந்து உண்மையான குற்றவாளி தான் சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, அது விசாரணையெல்லாம் நடந்து முடிஞ்ச போது நமக்கு தெரியும்.